வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றேன் இப்போ ஒரு ஜாதகம் என்கிட்ட வருது நான் நினைக்கிறது எல்லாமே காணல் நீராக போயிடுதுங்க நான் என் லைஃப்பில் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆக முடியலை நினைக்கிறேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு இது மேக்சிமம் இந்த காணல் நீர் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்கு தான் பொருந்தும் ஒரு சிம்ம ராசி நீங்கள் வேலைக்கு அப்ளிகேஷன் போ அப்ளிகேஷன் அப்போ தான் வாங்க போகும் வாங்க போகிறதுக்கு முன்னாடியே நாளைக்கு வேலைக்கு போகிறோம் இந்த மாதம் சம்பளம் வாங்குகிறோம் அதில் நகை எடுக்கிறோம் அப்படியே ஒரு ஆறு மாதத்தில் ஒரு ஒரு வருஷத்தில் காசு சேமிக்கிறோம் ஒரு இடம் வாங்கி போடுறோம் அப்படி கற்பனை அதிகமாக வர்றது போல சிம்மந்தான் அதாவது வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் அன்றைக்கி தான் வாங்க போயிருப்பாங்க வாங்க போகிறதுக்கு அன்னைக்கே போகிறோம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறோம் வேலையில் ஜாயின் பண்ணுறோம் ஒரு வருஷத்தில் சொத்து வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோம் கல்யாணம் முடிக்கிறோம் கார் வாங்குகிறோம் பங்களா வாங்குகிறோம் இதுதான் அவங்களுடைய கற்பனை இவங்களுக்கு வந்து இது வந்து காணல் நீர்னு ராசின்னு அதுக்கு பேர் அதில் ஒரு நட்சத்திரம் தான் காணல் நீர் அப்போ இவங்களுக்கு நான் என்ன பரிகாரம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டகம் பாருங்கிறது என்னுடைய பரிகாரம் இந்த சிம்ம ராசி சிம்மலக்கண அன்பர்கள் ஒட்டகம் பார்க்க சொல்கிறது பரிகாரங்க இதெல்லாம் ஒரு பரிகாரமா அப்படின்னு கேட்பாங்க அது பாலைவன ராசி அது பாலைவன ராசி அது இந்த உத்தர நட்சத்திரம் மட்டும் நம்பர் ஒன்று பாலைவன நட்சத்திரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் மட்டும் அங்கே வரும் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் இதுதான் பாலைவனம் காணல் நீரை சுட்டி காட்டக்கூடியது அது ஒட்டக நட்சத்திரம் ஸோ ஒட்டகம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ ஒருத்தர் ஏங்க ஒட்டகத்தெல்லாம் பார்க்குறது பரிகாரமாக போங்க சார் நம்ம என்னமே ஜெயிக்க மாட்டேங்குது நீங்கள் வேறு அப்படிங்கிறார் ஐயா நீங்கள் ஒட்டகம் பாருங்கள் ஏதாவது கோயில் சொல்லுங்கள் ஏதாவது கோயில் சொல்லுங்கள் நம்புகிறேன் அப்படிங்கிறார் என்னடா அது வம்பா போச்சு ஒட்டகம் பார்க்குறது தான் பரிகாரம்னு சொல்கிறோம் அவங்க கோயில் சொல்லுங்கன்னு கேட்குறாரு சரி உங்களுக்கு கோயில் தானே வேணும் திரு பாலை துறை திரு பாளை துறை இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் பண்டார வாடை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது பண்டார வாடை அங்கே இருக்க சிவன் பேர் பாளை வனநாதர் சிவன் பேர் பாழை வனநாதர் அவரை போய் தரிசனம் பண்ணுங்க உங்கள் எண்ணம் காசாகும் உங்கள் எண்ணம் காசாகும் அப்படின்னு சொல்லி ஏன்னா காலபுருஷனுக்கு இடம் சிம்மம் அஞ்சாமிடம் தான் ஐடியா அஞ்சாமிடம் தான் புத்தி அஞ்சாம் இடம் தான் எண்ணம் அப்போ இவருடைய எண்ணமே காணல் நீராக போகுதுங்கிறாரு அப்போ காணல் நீர் உள்ள பகுதி எது பாலைவனம் அதுக்கப்புறம் நம்ம ஊர் தார் சாலைகள் காணல் நீர் பார்க்கறதும் பரிகாரம் ஒட்டகம் பார்ப்பதும் பரிகாரம் அவர் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் என்ன பானை ஒட்டகம்லாம் பார்க்க சொல்கிறீங்க போங்க சார் அப்படிங்கிறாரு சரி அவங்களுக்கு கோயிலாக சொல்லணும்ல ஸோ அடி அதையும் தேட வேண்டியிருக்கு பரிகாரம் என் லைஃப் போச்சு பாலைவனநாதர் திருப்பாலைத்துறை பண்டாரவாடை அப்படிங்கிற ஊரில் ஞாயிற்றுக்கிழமை நாள் போய் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நடக்கும் போங்க அப்படின்னு சொன்னோம் அதே அதுக்கப்புறம் அவர் அதை போய் செஞ்சு அவர் சாதித்து காட்டியார் காட்டினார் அவருடைய என்ன அலைகள் வெற்றியை தந்தது மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்